மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து பயன்படுவதை குறித்து கர்த்தருக்கு நாங்கள் நன்றியும் மகிமையும் செலுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, பரிணாமமா படைப்பா என்ற ஒரு தொடர் பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட 22வது பாடமாக நோவா பேழையை கட்டுதல், இதை பற்றி படிக்க இருக்கிறோம். இந்த உலகத்தினுடைய முதல் கப்பல் ஏறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக நோவா என்பவரால் கட்டப்பட்டது. இந்த பேழையை கட்டுவதற்கான அளவுகள், தரவுகள் எல்லாம் எல்லாமல்ல கர்த்தராலே கொடுக்கப்பட்டது. மழை என்ற ஒன்று இல்லாத காலத்தில், வெள்ளம் என்று ஒன்று ஏற்படாத காலத்தில், இயற்கை பேரழிவுகள் எதுவும் நிகழாத ஒரு காலத்தில், ஒரு மிகப்பெரிய மகா பயங்கரமான பேரழிவு நீரினாலே ஏற்பட போவது, அதிலிருந்து கடவுளுக்கு பயந்த ஒரு 8 பேரை காப்பாற்றுவதற்காக இந்த பேழை கட்டப்பட்டது. இந்த பேழையை கட்டும்படியாக கொடுக்கப்பட்ட அந்த அளவுகள் 300, 50, 30 இன்றைய நாள் வரைக்கும் கப்பல் கட்டும் தொழிற்சாலைகளில் இதுதான் தரவாக பயன்படுத்தப்படுகிறது. 30:5:3 இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தி இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் கப்பல் கட்டுற தொழிற்சாலையில் கப்பல் என்ன செய்கிறாங்க, பெரிய பெரிய கப்பல்களை கட்டுறாங்க. இந்த அளவு தான் கடல்ல கப்பல் மிதக்கிறதுக்கு சரியான அளவாக இருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மையாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கப்பலையும் அதை கட்டியவரையும் அது கட்டுவதற்கான காரணத்தையும் படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம். நிகழ்ச்சியை பாருங்க, கவனமாக கேளுங்க. நிகழ்ச்சிக்கு பிற்பாடு ஒரு கேள்வி இருக்கிறது, அந்த கேள்வி பதில் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருவிளாரத்தி பத்திரிகையின் ஆசிரியரும், ஜிசி ஸ்கூல் ஆஃப் வஞ்சஸ் இயக்குநருமான போதகர் ஃபிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த கிருபில வாத்திய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நோவா கட்டின கப்பல், நோவா கட்டின பெட்டியை போன்ற பேழை, வெள்ளம், மாபெரும் வெள்ளம், சுனாமி எல்லாம் விட பெரியதாக வந்த ஒரு வெள்ளத்திலே அன்று வாழ்ந்த உலகை கடவுள் அழித்தார். அதன் மூலமாக நியாய தீர்ப்பு கடவுள் கொடுக்கிறவர் பாவத்திற்கு விரோதமாக பொறுமை இல்லாத, அன்பில்லாத, சகிக்காத, பிறனோடு சேர்ந்து வாழ்ந்து எல்லோரும் நலமாய் இருப்பதற்கு ஒத்துப்போகாத மனமற்ற இப்படிப்பட்ட மனிதர்களுடைய சுயநலம் நிறைந்த வாழ்க்கையினாலே பாவம் உலகத்தை நிறைத்திருந்தது. அதனாலே கடவுள் இந்த உலகத்தை அழித்தார் என்பதை அந்த பெருவெள்ளமும் நோவா கட்டின பேழையும் நமக்கு பதில் சொல்லுகிறது. அதை குறித்ததான தொடர் பாடத்தை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆதியாகமம் 6:18 வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நன்றாக கவனிங்க, கடவுள் இந்த பெட்டியை போன்ற இந்த பெரிய கப்பலை, ஒன்றரை கிரவுண்டு கால்பந்து மைதானத்தை போன்ற, 4 அடுக்கு மாடி போன்ற உயரமுள்ள ஒரு கப்பலை உருவாக்கினவர். நோவாவே, நீயும் ஓ மகன்களும் ஓ மருமகளும் ஓ மனைவியும் உள்ள போங்கன்னு சொன்னாரே ஒழிய இழுத்து கொண்டு வரவில்லை அவர்களை. ஆனால் மிருகங்களை எல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி கப்பலை கட்ட சொன்னார். எப்படி ஆண்டவரே நான் கொண்டாடுவேன்ற மாதிரி நோவா இருந்த பொழுது நான் அவைகளுக்கு கட்டளையிடுவேன், அவைகள் வந்து சேரும் என்று சொல்லி சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க மரத்தையும் அதன் கனியையும் வைத்தார், வாழ்வின் மரத்தையும் அதன் கனியையும் வைத்தார், தேர்வு உங்களுடையது என்று சொன்னதை போல இங்கும் தேர்வை மனிதர்கள் கையிலே வைத்தார். என் பாவங்கள் கழுவப்பட
நான் திருமுழுக்கு பெற வேண்டும். அந்த திருமுழுக்களே கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் இணைக்கப்படுகிறேன் என்று நம்பி அதை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இங்கு கட்டாயத்திற்கு இடமில்லை. ஆதியாகமம் துவக்கி வெளிப்படுத்தலுடைய கடைசி அதிகாரம் வரைக்கும் கிறிஸ்தவம் அல்லது பைபிள், பைபிளின் கடவுள் யாரையும் அவரிடத்தில் நெருங்கி சேர கட்டாயப்படுத்துவதில்லை. ஆனால் அடிக்கடி பல வகையான சூழ்நிலைகளின், நிலைமைகளின், காரணங்களின், காட்சிகளின், சாட்சிகளின், நிலைகளின் மூலமாக நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவம் யாரையும் எப்பொழுதும் கட்டாயப்படுத்துவதில்லை. கட்டாயத்தினாலே வருகிறவர்கள் நிலைத்தும் நின்றதில்லை என்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்களில் ஒரு ரெண்டு பேரை தவிர எல்லாரும் கானானுக்குள் போய் சேரவில்லை என்பதை அன்று முதல் இன்று வரை பைபிள் பேசிக்கொண்டே இருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். சரி, நோவாவுக்கு கடவுள் ஒரு வாக்குறுதியை கொடுத்ததை இங்கே நாம் பார்க்கிறோம். பைபிள்ல முதல் முதலிலே உடன்படிக்கை என்ற வார்த்தை இங்கேதான் வருகிறது. உடன்படிக்கையின் யோசனை ஒப்பந்தம் என்ற அக்ரிமெண்ட்டுக்கும் கவனன்ட் என்ற உடன்படிக்கைக்கும் வேறுபாடு இருக்கிறது. பைபிள் ஒரு ஒப்பந்த நூல் அல்ல, ஒரு அக்ரிமெண்ட் நூல் அல்ல. பைபிள் கடவுளுடைய கட்டளைகள் நிறைந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. சோ உடன்படிக்கைக்கும் ஒப்பந்தத்திற்கும் வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம், ரெண்டு பேருக்கு நடையில பேச்சுவார்த்தை நடந்து என்ன அப்படின்னு முடிவுக்கு வருவது. இதிலே விலக்கு வரும், இதிலிருந்து பிரிந்து போவதற்கு ஏது உண்டு. ரெண்டு பேருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும், ரெண்டு பேருக்குமே சமமான பலன் இருக்க வேண்டும். எதுல? அக்ரிமெண்ட்ல. நான் ரோடு போடுறேன், நீ காசு கொடு. நான் வீடு கட்டித்தரேன், நீ பணம் கொடு. கவனித்தீர்களா? இதுதான் அக்ரிமெண்ட். ரெண்டு பேருமே பேசலாம். ஒரு குறிப்பிட்ட நாள் வர்றப்ப இது என்னால முடியாதுங்க அப்படின்ட்டு பின்வாங்கி கொண்டு போகலாம். சரி, இந்த ஒப்பந்தமாகிய இந்த அக்ரிமெண்ட்ல நேர்மைக்கு உத்தரவாதம் எதிர்பார்க்கப்படுகிறது. என்னதான் இருந்தாலும் நேர்மை இல்லாமல் நடந்தால் அந்த அக்ரிமெண்ட், அந்த ஒப்பந்தம் என்ன செய்யப்படும்? ரத்து செய்யப்படும். இன்னொன்று, பைபிள் என்பது கடவுளுடைய கவனன்ட், அது உடன்படிக்கையாக இருக்கிறது. அது என்ன உடன்படிக்கை? கவனன்ட் என்றால் God establishes all. கடவுள் தான் இந்த உடன்படிக்கை அனைத்தையும் நிர்மாணிக்கின்றார், நிறுவுகிறார் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். கடவுள் நம்மளோட அக்ரிமெண்ட் போடுறது இல்லைங்க. நீ பாதி நாம் பாதின்னு கடவுள் அக்ரிமெண்ட் போடுறது இல்லைன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்தா அவர் சொல்றபடி நடக்கணும், அதை நேர்மையா செய்யணும். இல்லாட்டி நீயும் வேண்டாம், பைபிளும் வேண்டாம், பைபிள்ல சொன்ன கடவுளும் வேணாம்னு போறதுக்கு நம்முடைய உரிமை. ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன என்பது பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனமாக கவனிப்போம். கடவுள் உண்மை உள்ளவர், God is faithful. அதனாலதான் அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அவர் மேல சந்தேகப்பட தேவையில்லை. நாம ஒரு வீடு கட்டலான்னு முடிவெடுக்கிறோம், ஒருத்தரோட ஒப்பந்தம் பண்றோம். சொன்ன மாதிரி கல்லு சேர்த்தாங்களா, சொன்ன மாதிரி மண்ணு போட்டாங்களா, சொன்ன மாதிரி பலகை வச்சாங்களா, சரியாதான் செய்யறாங்களா அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம், கேள்வி எழுப்பலாம், சந்தேகப்படலாம். அது அக்ரிமெண்ட். அதுக்கு அவங்க காரணம் சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி இப்படி செய்யல, முந்தி இருந்ததோட இப்ப மாறி போச்சு அப்படின்னு பேசலாம். அந்த அக்ரிமெண்ட் வேற, ஆனா உடன்படிக்கை என்பது வேற. கொஞ்சம் நான் அதை திரும்பி திரும்பி இதை சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். பைபிளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நோவாவு இடத்திலே கர்த்தர் பேசின காரியத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். சபை கடவுள் மனிதனோட அக்ரிமெண்ட் போட்ட ஒன்று அல்ல. மனிதர்களோட கடவுள் ஏற்படுத்தின உடன்படிக்கை, கவனன்ட் அல்லது வில், அவருடைய உயிலாக இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டை பற்றி. God guarantees, கடவுளே உறுதி அளிக்கிறார் இந்த உடன்படிக்கை அவர் ஏற்படுத்தும் பொழுது. God bless the man,
கடவுள் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையில கடவுளுக்கு பலாபலன் இல்லை. ஆனால் யாருக்கு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரோ அந்த உடன்படிக்கை ஏற்றுக்கொள்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். God blesses man. மனிதனை ஆசீர்வதிக்கிறார். அதுதான் உடன்படிக்கை. God's contract for mercy. அவருடைய கருணையினாலே இந்த ஒப்பந்தம், இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது. யார் இந்த உடன்படிக்கையை சொல்லப்பட்டதை நிறைவேற்றுகிறவர்? கடவுளே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் இந்த உடன்படிக்கையிலே. அப்படின்னா அக்ரிமெண்ட்டுக்கும் கவனண்ட்டுக்கும், ஒப்பந்தத்துக்கும் உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கடவுள் அனைத்தையும் நிறுவுகிறார். கடவுள் உண்மையுள்ளவர். அவர் உத்தரவாதம் கொடுக்கிறார். அதை கடைபிடிக்கிற மனிதனை ஆசீர்வதிக்கிறார். கடவுளுடைய கருணைக்கானதுதான் இந்த உடன்படிக்கையாக இருக்கிறது. கடவுளே அதில் சொல்லப்பட்டவைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார் என்பதை இந்த பேழை நமக்கு சொல்லுகிறது. பெருவெள்ளம் வந்தது, உள்ளே வந்தால் உங்களை பத்திரமாக பாதுகாப்பேன் என்று சொல்லி சொன்னார். ஆம், அவ்வளவு பயங்கரமான பெருவெள்ளம் வந்தது, ஆனாலும் உள்ளே இருந்தவர்கள் பத்திரமாக இருந்தார்கள். கருணையினாலே உள்ளே அழைத்தார். கிறிஸ்து அவருடைய வார்த்தையின் மூலமாக, நற்செய்தியின் மூலமாக விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் வந்து சேர்ந்தோம் என்று புதிய ஏற்பாடு தெளிவாக பேசுகிறது. ஆழ அவசியமான உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், என்னால முடிந்த அளவு கடவுளுக்கு பிரியமான வாழ்வேன் என்று முடிவெடுக்க நமக்கு உரிமை இல்லை. உடன்படிக்கைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தால் நம்மை ஆசீர்வதித்து விருத்தி அடைத்து பாதுகாத்து பத்திரப்படுத்தி நமக்கு வேண்டியவைகளை ப்ரொவைட் பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுத்து வழிநடத்துவது அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த பேழை சொல்லுகிறது. அன்று இனிமேல் வரக்கூடிய நியாய தீர்ப்பின் அழிவிலே இருந்து பாதுகாக்க சபை நமக்கு உண்மையுள்ளதாய் இருக்கிறது என்பதை சபை பேசுகிறது. ஒப்பிட்டு ஞானம் விளங்கத்தக்கதாக நாமும் நம்முடைய குடும்பமும் பத்திரமாய் இருக்க ஆன்மீக காரியங்களுக்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு பேரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே இருந்து, இந்த உலகம் நெருப்புக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து பத்திரமாய் வைக்க அன்று நோவாவின் குடும்பத்தோட அவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்து அவர் உறுதி செய்ததை போல இன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடத்திலும், நம்முடைய குடும்பத்திலிடத்திலும், நம்முடைய தலைமுறைகளிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். மனதை திறந்து, இதயத்தை திறந்து, எண்ணங்களை திறந்து நாம் அதை கவனத்துடனே கவனிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. 6:19-20 வாசிக்க கேட்கலாம். சகலவிதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். வகை வகையான பறவைகளிலும் வகை வகையான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல வகை வகையான ஊர் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். உடன்படிக்கையினுடைய நோக்கம், கமனண்டனுடைய நோக்கம், கடவுள் மனிதனுக்கு நன்மை செய்வதுதான் என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. கடவுள் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். வெள்ளம் முடிந்ததும் அது விரிவாக செயல்படுத்தப்படும். அதற்கு முன்பு இங்கே என்ன செய்ய வேண்டும்? கட்டப்பட்ட இந்த பேழைக்குள், இந்த பெட்டியை போன்ற கப்பலுக்குள் நுழைவதன் மூலமாக அவர்களுடன் கடவுள் தன்னுடைய உடன்படிக்கைக்குள் உள்ளே வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். நம்பி அவர்கள் வருகிறார்கள். அவருடைய எச்சரிக்கையில பேழையினுடைய பயன்பாடு, விலங்குகள் அவனிடத்திலே எப்படி வர வேண்டும் என்ற தகவல்களையும் அவர் அங்கே கொடுக்கின்றார். ரெண்டு ரெண்டா இந்த வித்தியாசப்பட்ட, வகைப்பட்ட, வேறுபட்ட விலங்குகள் எல்லாம் இங்கே வந்து சேரும்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படிங்க இவ்வளோ மிருகமும் அங்க உள்ள வந்திருக்க முடியும்? என்னங்க நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் கற்பனையினுடைய உச்சம்.
இப்படிலாம் சொல்லி கடவுளுக்கு பயப்படு பைபிளை நம்புன்னு சொல்லி கற்பனை கலந்த விதத்தில் பேசுகிறார்கள் என்று ஒரு கூட்டம் குறை சொல்லுகிறது அல்லது பழி சொல்லுகிறது அல்லது நகைக்கிறது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அவங்க சொல்ற சந்தேகமானதை நாமளும் நம்மகிட்ட கொண்டாடுவோம். அந்த சந்தேகத்தை சந்தேக பார்வையோட பைபிளை பார்க்காம அந்த கேள்விகளுக்கு சந்தேக கேள்விகளுக்கு பைபிள் எப்படி பதில் சொல்லுகிறது என்ற திறந்த மனதோட நாம் கவனிக்கலாம். முதல் குறிப்பு, பெரும்பாலான விலங்குகள் சிறியவைகள். சரிங்களா? ரெண்டு சிங்கம் யோசித்து பாருங்களேன், ரெண்டு நாய் ரெண்டு நரி யோசித்து பாருங்களேன். அப்ப சும்மா ஒரு உதாரணத்திற்கு ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் 18,000 வகையான பாலூட்டி வகையான பறவைகளும் விலங்குகளும் இருக்கின்றன, ஊர்வன இருக்கின்றன, நிலத்திலேயும் நீரிலேயும் சேர்ந்து வாழக்கூடியவைகள் இருக்கின்றன என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அப்ப தோராயமாக அழிந்து போனவைகளையும் சேர்த்தா 40,000 வகை விலங்குகள் இருந்ததாக கணக்கிலே வைத்துக் கொள்ளலாம். அப்ப ஒவ்வொன்றிலும் ரெண்டுனா 80,000 உயிரினங்களுக்கு அங்கே வந்து சேர வேண்டி தங்க வேண்டிய இடவசதி இருந்ததா? ஏற்கனவே சொன்னேன், 1.5 மடங்கு அளவுள்ள கால்பந்து மைதானம், 4 மாடி உயரமுள்ள ஒரு படகு, ஒரு பேழை, ஒரு கப்பல், பூச்சிகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம். 1 மில்லிமீட்டர் வகைன்னு வைத்துக் கொள்வோம். அது எவ்வளவு இடம் எடுத்திருக்கும் யோசித்து பாருங்களேன். கடல் வாழ் உயிரினங்களை அவர் உள்ள கூப்பிடல, ஏன்னா தண்ணி தான் நிறைய இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டார். அதனால நிறைய போட்டு குழப்ப வேண்டாம். மனம் திறந்து பைபிளை படித்தா விசுவாசம் வளரும். சந்தேக கண்ணோட பைபிளை படிச்சா மரத்தை பார்த்து சபிச்சாரே, இயேசுவுக்கு அன்பு இருக்கா அப்படின்னு குழம்பிக் கொண்டே இருக்கலாம். அப்ப மனம் திறந்து இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். நோவாவிடம் மிருகங்களை அவரே கொண்டு வந்து சேர்த்தார். நோவா போய் பிடிக்க வேண்டியதில்லைன்னு தெளிவா சொல்லிவிட்டார். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுளினுடைய கவனிப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் கீழே அவைகள் இருந்தன. அவைகளின் தேவைகளுக்கு ஏற்றவாறு அவர் எல்லாவற்றையும் செய்கிறார். இன்னும் கொஞ்சம் இது உண்மையா அப்படின்னு புரிந்து கொள்ள உதாரணத்தை கவனிப்போம். பைபிளை நம்புறீங்களா இல்ல? பைபிள்ல இருக்கிறது என்னன்னு சொல்ல காதை திறந்து கேட்க மனது ஆயத்தமா இருக்கீங்களா? சரி, அப்ப ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஏறக்குறைய 500,000 அதிகமான ஆண்கள், அப்புறம் பெண்கள், அப்புறம் குழந்தைகள், அவர்களுடைய கால்நடைகள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து 40 வருடம் வனாந்தரத்திலே தொடர்ந்து பிரயாணம் பண்ணினார்கள். விவசாயம் பண்ணல, எந்த வேலையும் செய்யல. அவர்களுக்கு கடவுள் தொடர்ந்து உணவு கொடுத்து கொண்டே இருந்தார். பேழையில இது நடந்திருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தால் சந்தேகமாய் அல்ல, நான் தெளிவுபட விரும்புகிறேன் கடவுளே அப்படின்னு கேட்டா, என் அறிவிலே அதை பகுத்தறிந்து கொள்ள விரும்புகிறேன் கடவுளே, என் நம்பிக்கை உறுதியாக விரும்புகிறேன் பரமபிதாவேன்னு கேட்டா, அவரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவைகளின் மூலமாக விளக்கம் கொடுக்கிறார். இதையும் மீறி நம்ப மாட்டேன், இந்த உலகமானது நெருப்புல அழியுன்றது கற்பனை, பைபிளை சொல்லி ஏமாத்துறீங்க, பைபிள் மனுஷன் எழுதுனது, பைபிள சொல்லப்பட்டதை நம்பாத அப்படின்னு சொல்றதா என் மனசுல தங்குதுன்னா அது உங்க இஷ்டம். ஏனென்றால் கடவுள் ஒரு நாளும் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. அவர் முத முதல்ல படைச்ச ஆதாமி ஏவாளையுமே கட்டாயப்படுத்தலையே. மனிதன் எல்லாரும் பாவத்திலிருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே பத்திரமா இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லையே. 17 நாட்டு மொழிகளை பேசக்கூடிய மக்கள், 17 நாட்டிலே இருந்து வந்தவர்கள், எருசலேமில் இருந்தவர்களது பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கு 3,000 பேர் தான திருமுழுக்கு பெற்றார்கள் என்றுமே பைபிள் கட்டாயப்படுத்தி யாரையும் அவரை நம்ப சொல்லவில்லை. ஆனாலும் கிறிஸ்தவத்தின் மீது கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று ஒரு பழி சொல் ஆதி முதல் என்றுமே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கவனிச்சிங்கன்னா, வனாந்தரத்திலே பாலை நிலத்திலே அவர்கள் பிரயாணமாய் நடந்த பொழுது அவர்கள் காலிலே போட்டிருந்த செருப்பு தேய்ந்து போகவில்லை, அவர்கள் உடைகள் பழதாகி போனதில்லை, அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகவில்லை, உணவு இல்லாமல் போகவில்லை. இது சாத்தியமா? ஆம், சாத்தியம் என்று நோவாவின் கப்பல் பேசுகிறது. ஏனென்றால்
இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து சேரும் முன்பாகவே அவைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் உள்ளே அங்கே இருந்தது. இந்த மனிதர்கள் எல்லாம் உள்ளே போய் சேர்வதற்கு முன்பாக எத்தனை நாட்கள் இந்த கப்பலுக்குள்ளே அவர்கள் இருப்பார்களோ தேவையான உணவு அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டது. God provides. கடவுள் தேவைகளை வழங்குகின்றவர் என்பதை எவ்வளவு அழகாக இந்த நோவாவின் பிழை பேசுகிறது. 22 வசனம், நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். வேற என்ன வேணுங்க? கடவுள் என் வாழ்வை வழிநடத்த வேண்டும் என்றால் பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, குடிக்காத, வெறிக்காத, பிரிவினை உண்டாக்காத, இன வேறுபாடு காட்டாத, சமுதாய வேறுபாடு காட்டாத, ஜாதிகளின் பேரை சொல்லி பிரிந்திருக்க வேண்டாம், பொல்லாங்கு செய்ய வேண்டாம், உனக்குள்ளதை பகிர்ந்து கொடு, சகித்துக்கொள் என்று அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நோவா கர்த்தர் சொன்னபடியெல்லாம் அவர் கட்டளையின்படி அவன் செய்தான், இந்த அழிவிலே இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே இந்த உலகம் நெருப்பிலே அழிந்து ஒண்ணுமில்லாமல் போக போகிறது. நம்முடைய உடலும் ஒண்ணுமில்லாமல் போக போகிறது. நம்முடைய ஆத்துமா கடவுளோட போய் பரமபிதாவோட சேர்ந்து பத்திரமாக வாழ வேண்டும் என்றால் இன்று உயிரோட வாழ்கிற நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது என்று விசுவாசித்து அவரை கடவுளுடைய குமாரன் என்றும் கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று திருமுழுக்கிலே கீழ்ப்படிந்து வெளியே வருகிறவர்களை கர்த்தர் அவருடைய சபையிலே சேர்க்கிறார் என்று நம்பி வர வேண்டிய காரியமாக அது இருக்கிறது. மீண்டும் இது கட்டாயம் அல்ல. ஆனால் மோட்சம் உண்டு, சொர்க்கம் உண்டு, பரலோகம் உண்டு, பரகதி உண்டு, மனிதனுக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு என்று நம்புகிற எல்லாருக்கும் இது வெளிப்படையாக சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது என்று அன்போடே நாம் அழைக்கப்படுகிறோம். நோவா கடவுளுடன் உடன்படிக்கைக்குள்ளே நுழைய அவர் தன்னை தேர்ந்தெடுத்தார். ஆனபடினாலே பேழையை அவர் கட்டி அது எத்தனை நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டுமோ அந்த பயணத்திற்கு தேவையான அளவு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கடவுளே உம்மை நம்புகிறேன் என்றும் உமக்கு கீழ்ப்படுகிறேன் என்று அவர் வெளிப்படுத்தினார் என்பதை என்ன அழகாக பைபிள் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்று ஒரே பேழை, ஒரே கப்பல், எல்லாரும் உள்ளே வருவதற்கு ஒரே வழி. இன்று சபையாகிய தேவாலயமாகிய சபை என்பது பேழைக்கு சமமாய் இருக்கிறது. They were safe inside the ark. அவர்கள் பேழைக்குள்ளே பாதுகாப்பாய் பாதுகாக்கப்பட்டு இருந்தார்கள். வெளியே அழிவு வந்தது. இன்று சபைக்குள்ளே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளே நமக்கு ரட்சிப்பு என்னும், விடுதலை என்னும், பாவ மன்னிப்பு என்னும் பாதுகாப்பு இருக்கிறது. There was only one entrance to go into the ark, whether the animal or the man. விலங்குகளோ மனிதர்களோ உள்ளே நுழைவதற்கு அன்று ஒரே நுழைவு வாயில் இருந்ததை போல இன்று சபை என்னும் ஒரே நுழைவு வாயில், கிறிஸ்து என்னும் ஒரே நுழைவு வாயில் நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த பரம பிதாவினிடத்திற்கு, வடமொழியிலே சொன்னால் அந்த பரமேஸ்வரன் இடத்திற்கு வருவதற்கு வேறு வழி இல்லை என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அன்று தண்ணீரின் மூலம் அவர்கள் மீட்கப்பட்டார்கள். இன்று திருமுழுக்கு என்னும் தண்ணீரின் மூலம் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே நாம் பத்திரமாய் கொண்டு சேர்வதற்கு இன்று வழி நமக்கு சொல்லப்படுகிறது. அன்று பத்திரமாக வந்து சேர பேழை என்னும் அந்த போக்குவரத்தின் மூலமாக அவர்கள் பத்திரமாய் வந்து சேர்ந்தார்கள். இன்று நாம் பரலோகத்திற்கு பூமியிலிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி பரலோகம் செல்வதற்கு சபை என்னும் அந்த டிரான்ஸ்போர்ட்டை, பேழையை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நம்பினவர்கள் அதில் பயணம் செய்தார்கள், அந்த டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தினார்கள், போக்குவரத்தை. இன்று சபையை நம்புகிறவர்கள், கிறிஸ்துவின் சரீரத்தை நம்புகிறவர்கள், விசுவாசிகள் மட்டுமே, நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே இருக்க முடியும். அதை நம்பி கீழ்ப்படிந்தவர்கள் உள்ளே சென்றார்கள்.
அன்றும் அந்த வேலையை பார்த்து பரிகசித்தவர்கள் கேலி கூத்து அன்றாக பேசினவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்பி கீழ்ப்படிந்தவர்கள் கூட்டமாக உள்ளே சென்றார்கள். இன்றும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் மூலமாக நம்மை அழைக்கிறார். முற்றிலும் இது அவசியமானதாக இருக்கிறது. ஆம், அன்று அந்த பிச்சு என்று சொல்லக்கூடிய பிச்சு கட்டி தண்ணீர் உள்ளே போகாதபடிக்கு அங்கே பூசப்பட்டது, கீழ் பூசப்பட்டது. அந்த வேளையிலே இன்று சபையாகிய நமக்கு இயேசுவின் இரத்தமானது நம்மீது பூசப்படுகிறது. ஆனபடியினாலே நாம் அழிந்து போக மாட்டோம் என்பது உறுதியானதாயிருக்கிறது. We need to be in the ark and stay in it. நாம் பேழைக்குள்ளே இருக்க வேண்டும், அதிலே தொடர்ந்து இருக்க வேண்டும். நாமும் இன்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே இருக்க வேண்டும், தொடர்ந்து தங்கி இருக்க வேண்டும். நிலைத்திருப்போம், நித்திய ஜீவனை பாதுகாத்து பரலோகத்தை பெற்றுக்கொள்ள நோவாவின் பேழை பெட்டி கப்பல் பேசுகிறது. இன்று சபை பேசுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை நாள் பூமியில் மழை பெய்தது? கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல தேவன் எல்லாவித தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நம்மளை விலக்கி பாதுகாப்பாராக. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீர் பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீரின்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில் ஐயே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்மூடினான் வழிமாறினேன், தீராத துன்பங்களில் தாயாகி தாலாட்டினாய், தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் தீபம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா, ஆதாரம் நீயாகவா, உன் அன்பொன்றை எனதாக்கவா. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் AGP ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-016.